வணக்கம். லைஃப் ஸ்கில்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு நாள் பயிற்சியை மார்ச் 23 ஹோட்டல் விஜய் பார்க்கில் நடத்த போகிறோங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக விளக்கிறதுக்காக இளங்கோவன் சார் தயாராக இருக்காங்க. வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அது ஒரு புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி, ஈர்ப்பு விதி, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பெண் இருக்கு, இந்த பெண்ணு நான் இங்கே ஒரு அந்தரத்தில் நிற்குது, இது விட்டாக்கே விழுந்துடும். அப்போது பூமி வந்து இந்த பொருளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த பொருளை மட்டும், எந்த பொருளை நீங்கள் அந்த இடத்துல வச்சாலும் அது பூமி அட்ராக்ட் பண்ணணும். அதை மாதிரி ஒரு மனுஷனுடைய உணர்வுகள் வெளியே வரும்போது அதே மாதிரியான உணர்வை இந்த பிரபஞ்சத்தில் தேடி பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அவ்வளோதான். இதை வந்து இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்றது. இது இது எதனோட இது ரெண்டுத்துக்கு என்னென்னலாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் எனர்ஜி அண்டு ஃபிசிக்கல் எனர்ஜி, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனே வந்து, இதுதான் ஈர்ப்பு விதி. இந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அதாவது நான் வந்து 2000 நான் நிறைய இந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேற்று இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு கூட. எப்பவுமே ஐ ஆல்வேஸ் புஷ் மை செல்ஃப் டு நோ வாட் இஸ் மை ரியல் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி என்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் என்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்றதால. அப்போ ஏற்பட்ட ஒரு நிறைய ட்ரைனிங் போகலாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆல்ஃபா மைண்ட் பவர், இது ஞாபகம் இருக்குது எனக்கு. யூனிவர்சல் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படிலாம் இருந்தால் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, வாழ்க்கையில் ஒரு டைமில் பெரிய சேலஞ்சஸ்லாம் வந்த உடனே, சரி இதை நம்ம பிரபஞ்ச ஐ மீன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணால் வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே, நமக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் அது ஃபெயில் ஆகுது, நமக்கு இந்த வேலை இந்த விளையாட்டே வேணாம் விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி வேறு வழியே இல்லை, இது என்ன தான் முட்டி மோதி பார்க்கலாமேன்னு முழு மூச்சோட என்ன நம்பி, இந்த பிரபஞ்சத்தையும் நம்பி முழு மூச்சாக நான் செயல்படும் போது வாழ்க்கையில் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினை, இன்றைக்கி கூட எனக்கு ஏதாவது வேணும்னாக்கா நான் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் கற்பனை விசுவலைஸ் பண்ணி எது வேணும்னு நினச்சேனோ எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் நான் பண்ண உடனே, இதை நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் நான் பார்க்கல, லா ஆஃப் டிட்ராக்ஷனும் பார்த்துருக்கேன். ஏன்னா இதை சரியாக பயன்படுத்த தவறியதால் எனக்கு இதனால் நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ண வேண்டிய, என்னுடைய வாழ்க்கையில் உடல்நிலையில், அதாவது உடல்நிலையில் பிரச்சனை வந்து, மனசில் பிரச்சனை வந்தது, பணத்தில் பிரச்சனை வந்தது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. பிரச்சனை அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணால் பிரச்சனைலாம் சால்வ் ஆகுன்னாங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓஹோ நம்ம இந்த இந்த மெத்தடாலஜியை நம்ம சரியாக பயன்படுத்தலை, அப்போ நம்ம இது எப்படி பயன்படுத்தால் சரியாக வரும் அப்படின்றது இன்னும் மறுபடியும் ட்ரையல் அண்ட் எரர் தான். முதல்ல செக் பண்ணி பார்த்தேன் ஜெயிச்சிட்டேன், அதுக்கப்புறம் திடீர்னு அடி வாங்கினோடனே திடீர் செக் பண்ணி பார்த்தேன் ஜெயிச்சிட்டேன். அப்போது ஓஹோ இதை இப்படி பயன்படுத்தினா தான் சரியாகும் பொழுது, அதோட இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அப்போ இன்னும் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி இதை வந்து நம்ம ஏன் வந்து எல்லாருக்குமே, இப்போ இன்றைக்கி மக்களுக்கு இருக்கிற எல்லாருக்குமே, மக்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது தான் செய்யுது வாழ்க்கையில், பிரச்சனையை வந்து செயற்கை தான், இன்பம் தான் வந்து இயற்கை. ஆனால் இது பிரச்சனை எதனால அவங்களால வருது, அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே சக்தி இருக்குது, அந்த சக்தியை பயன்படுத்தி எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம், அதுக்கு இருக்கிற ஒரே நமக்கு டூல் என்னென்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது தான். இந்த ப்ரோக்ராமை நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன், இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தும் பண்ணியிருக்கேன், வெளிநாட்டிலும் இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும், உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு 1000 வேணும், 1000 வேணும், 1000 எனக்கு எங்கே வரும், யார் கொடுப்பா அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது. 1000 வேணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1000 வேணும் கண்டிப்பாக எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய, அது நான் பயிற்சியில் சொல்லித்தருவேன், உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி, உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்குவன்சி எந்த அளவரிசையில் வச்சுட்டு உங்களுடைய எனர்ஜியை பிரபஞ்சத்தோட எனர்ஜியோடு கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுங்களோ அது எப்படி உங்களுக்கு துரிதமாக வர வைக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை தான் நான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி மூலமாக கொடுக்குறேன். அது அதை மாதிரி நீங்கள் பணம் மட்டும் இல்லை,
ஈவன் உங்களுக்கு உடல்நலம் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த உடல்நிலையை சரி பண்ணுறதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கை கொடுக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கை கொடுக்கும், ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கணும்னாலும் பண்ணலாம். பணம் முக்கியமாக, நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வர்றதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி யூஸ் பண்ணலாம், இல்லை பெரிய பணக்காரனாவதுக்கும் பிரபஞ்ச சக்தி யூஸ் பண்ணலாம், இல்லை பதவி பேர் புகழ் என்ன வா என்ன இல்லை எது வேணும்னாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சாலும் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்கள் எனர்ஜியும் பிரபஞ்ச எனர்ஜியும் கனெக்ட் பண்ணுறது தான் பிக் டீல். ஓகே சார், இந்த பயிற்சியில் என்னெல்லாம் கற்றுக்கொடுக்கணும்? இல்லை இந்த பயிற்சியில் முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிளென்சிங் மாதிரி அவங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன கெப்பாசிட்டி இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் யார், உங்கள் எப்படி உங்கள் மூளை வேலை செய்யுது, எப்படி உங்கள் உடம்பு எப்படி இயங்குது. நான் உடம்பே வந்து நான் பயிற்சியை சொல்லி தரேன், உடம்பே வந்து 5 லேயராக இருக்குது, அதாவது சொல்லப்போனால் ஃபிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, மென்டல் பாடி, இன்டலெக்சுவல் பாடி, பிளிஸ் பாடின்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு தேவையானது எப்படி கிடைக்கும், அப்போ தன்னை அறிதல் அதை பற்றி சொல்லித்தரேன். ஹியூமன் எனர்ஜி ரொம்ப முக்கியமானது, அந்த ஹியூமன் எனர்ஜி எப்படி இருக்கணும் என்ன, ஏன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சு உங்களுக்கு இந்த வீட்டில் கரண்ட் இருக்குன்னா அந்த கரண்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி, அது வந்து ஃபிசிக்கல் எனர்ஜி, அது மனசும் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது வேரியஸ் ரிசோர்ஸ் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் சோலார் மூலமாகவும் மற்ற ரிசோர்ஸ் மூலமாகவும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் எனர்ஜி தேவை, இந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, ஏன் உடம்புக்கு இந்த எனர்ஜி தேவை அப்படின்னா இந்த எனர்ஜி இருந்தால் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் யூனிவர்சல் எனர்ஜியை. அப்போ நம்ம ஹியூமன் எனர்ஜி எவ்வளோ இருக்கணும், குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும், அந்த என்ன ஃப்ரீக்குவன்சியில் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற சயின்ஸு, இந்த சயின்ஸை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் என்னென்னலாம் நினைக்கிறோமோ இது எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, எங்கே ஸ்டோர் ஆகுது, மனசு எங்கே இருக்குது, புத்தி எங்கே இருக்குது, அறிவு எங்கே இருக்குது, உடம்பு எங்கே இருக்குங்களே தெரியும், இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் எங்கே இருக்குன்றது அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த பயிற்சியில் வந்து அவங்களுக்கு இந்த எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களோட உடம்பை சுற்றி இருக்கிற அந்த ஒளி வட்டம் தான் வந்து ஆறான்னு சொல்கிறோம், அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் எப்படி கோடிஃபிகேஷன் எப்படி ஆகுது, அந்த கோடிஃபிகேஷன் எப்படி பிரபஞ்சத்தோடு அந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வருது அப்படின்ற சயின்ஸை வந்து நான் விளக்க விளமே பியூர்லி சயின்ஸ் அது சொல்ல போகிறேன். நம்ம உடம்பில் எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது, மெடிக்கல் ரீதியாக சொல்லப்போனால் எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்குது, இந்த ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, அந்த ஒவ்வொரு தன்மைன்னா அதுதான் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எஸ்டீம் நீடு, அதுக்கப்புறம் உங்களுடைய லவ் நீடு, அதுக்கப்புறம் உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, உங்களுடைய லீடர்ஷிப்பு, உங்களுடைய இது எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எதில் எப்படி இருக்குன்னா ஒரு 7 போர்ட்டலாக இருக்குது, அந்த போர்ட்டலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன எந்தெந்த போர்ட்டலில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அதை ஆக்டிவேட் பண்ணி அதை எடுத்துக்க முடியும், ஜெனரிக்காக எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தான் துரிதமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொன்று வந்து பிரபஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும், அதாவது சகுனம் மூலமாகவும் மற்ற ஆளுங்க மூலமாகவும் ஏதாவது சம்பவங்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டியூஷனை க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும், அந்த மாதிரி பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசவும் செய்யும். அது எந்தெந்த டைமில் உங்களால் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது என்ன இன்ஃபர்மேஷனை சொல்லுதோ அந்த சொல்கிற இன்ஃபர்மேஷனை அதை கம்யூனிகேட் பண்ணுறது நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே அவங்க லைவாக வந்து அவங்கள வந்து காட்டுவேன், அதாவது பிரபஞ்சம் சொல்லி கொடுக்க பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதோ இவங்க அதை புரிஞ்சிட்டாங்களோ அதை இவங்க அவங்க அவங்க அதை ஒரு பேப்பரில் எழுதலாம், நோட் பேட்ல எழுதலாம். அது எழுதுறது எப்படின்னா இந்த ரைட்டிங்கு பேர் வந்து ரிமோட் வியூ ரைட்டிங்னு பேர் இருக்கு, இந்த மெத்தடு மூலமாகவும் நான் கற்றுக் கொடுக்குறேன். அப்போது அவங்க அறிவு மனசை பைபாஸ் பண்ணி டைரெக்டாக ஆள் மனசு வந்து இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக அவங்க பேப்பரில் எழுதலாம். இந்த ஒரு பயிற்சி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இது இல்லாமல் நமக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவாக எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுடைய ஆழ் மனசில் பதிவுந்தால் அந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒழிக்கிறது. இன்னும் ஃப்ராங்காக சொல்லப்போனால் அறிவு மனசுன்றது ஒரு இலூஷன்,
ஆள் மனசுன்றது இண்டூஷன். இந்த இல்லூஷனுக்கும் இண்டூஷன் நடக்கிற போராட்டம் தான், இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம வந்து நடுவில் மாட்டின் இருக்கோம். மாட்டின்றது இப்போ என்ன, மாட்டிக்கிட்டு நம்ம எதை செய்தால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும், அச்சீவ் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியுன்றது ஒரு குழப்பத்தினால இல்லூஷனில் மாட்டிக்கிறோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இண்டூஷன் தான். அதை பற்றியும் நான் இந்த பயிற்சியில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த பயிற்சி கண்டிப்பாக, இந்த பயிற்சி வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குன்றது நான் ரொம்ப நம்ப. ஏன்னா இதுக்காக மெனக்கெட்டு இந்த எனர்ஜியை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி தான் ஒரு என் டு என் ப்ராசஸ். நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால வாழ்க்கையில் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ 100% உறுதியாக சொல்ல முடியும், என்னால் அவங்களால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். 100% ஒரு உறுதி. இந்த பயிற்சி தமிழ்நாடு மற்ற மாநிலம் இல்லாமல் வெளிநாட்டிலும் பண்ணியிருக்கேன். இருக்கும் ஒரு 10,000 பேருக்கு மேலே பண்ணியிருக்கேன். நன்றி. இதுவரைக்கும் இளங்கோவன் சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நமக்கு தெளிவான தகவல்களை கொடுத்தாங்க. இப்ப நான் அந்த பயிற்சி பற்றிய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த பயிற்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் 23 அதாவது இந்த மாதம் 23 சனிக்கிழமை காலையில 9:30 மாலை 5:30 வரைக்கும் ஹோட்டல் விஜய் பார்க்ல நடக்க போகுதுங்க. இந்த பயிற்சி முழுநேர பயிற்சி, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. இந்த பயிற்சிக்கு நீங்க செலுத்த வேண்டிய கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹2,500. இதுல ஏர்லி பேர்ட் ஆஃபராக முதல்ல ஜாயின் பண்ண போகிற 7 வந்து பார்த்தீங்கன்னா ₹2,000 செலுத்தினால் போதும். இந்த பயிற்சியில் நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து இளங்கோவன் சார் சொல்ல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே வந்து கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற யாராக இருந்தாலும் நான் இப்போ சொல்ல போகிற தொலைபேசி எண்ணில் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கான தகவல்கள் அதன் பின் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ இந்த நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி எண் 9444-50-5460. நன்றி.